அப்படின்னு சொன்னாரு. நான் வளர்த்த பொண்ணு ஸ்ரீதேவி, அவளை நினைச்சு எப்படி என் மனசுல கனவுகளை வளர்க்க முடியும்னு சொன்னாரு. குழந்தைய நினைச்சு தூக்கி வளர்த்தவளை எப்படி மனைவியா நினைக்க முடியும்னு கேட்டாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதனா தற்கொலைக்கு முயற்சி பண்ண. அதுக்கப்புறம் என் கனவுகளை கழிச்சுக்கிட்டு இடிஞ்சு போன என் மனசை தெளிவாக்கிக்கிட்டேன். அது எப்படி அவ்வளோ சுலபமாக உங்களால் உங்கள் மனசை மாற்றிக்க முடிஞ்சுது? என் மாமாவை நான் விரும்பினது உண்மைதான். அவர் சந்தோஷம்தான் என் சந்தோஷம்னு முடிவு பண்ணேன். என் முடிவை மாற்றிக்கிட்டேன். ஸ்ரீதேவி, நம்ம உள்ளே எப்படியோ அப்படி தான் நம்மளை சுற்றி உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. என்ன சொல்லி உங்களை புகழ்றதுனே தெரியல. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன சொல்லக்கூடாது? இப்படியே என்ன வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது. வா போனே சொல்லலாம், இல்ல ஸ்ரீதேவின்னு சொல்லலாம். என்ன அப்படி சொன்னாதான் என் மனசுல இருக்கிறது பிராங்கா பேச முடியும். என்ன பேச்சே காணும்? நர்ஸா இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க போங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சாரி. ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சாரியே கிடையாது, புரியுதா? ஓகே ஓகே ஃபைன், புரியுது. ஸ்ரீதேவி, ஓகே ஐ எம் சாரி ஸ்ரீதேவி. சாப்பாடே வரல. இன்னும் வரும், அவசரப்படாதீங்க. தாமரை நல்லா சாப்பிடு. கொஞ்சம் இருங்க. சரிங்க. முதல் பதிலே உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, வந்தவங்களை யார் கவனிக்கிறது? இல்லைங்க, வந்தோம், இடம் காலியாக இருந்தது, அதான் நாங்களே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். வந்திருக்கிறவங்க முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு, அவங்க முதல்ல சாப்பிடட்டும், அடுத்த பந்தியில் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. என்னங்க சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, யாராவது பார்த்தா எங்களுக்கு கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? இது உங்களுக்கே நாகரிகமாக இருக்கா? ஓ, நாகரிகத்தை ஒன்றும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எந்திரிச்சு போனாலே பெரிய நாகரிகம் தான். போங்க போங்க. எழுந்துருங்க. எழுந்திருக்கம்மா, எழுந்துரு. ஹனி, செம்மொழி. ஹனி, ஹனி, தாமர நீ அம்மாவை கூட்டு ரூமுக்கு போ. செம்மொழி வாங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருமா, நமக்கு என்ன சாப்பாடா முக்கியம்? ருத்ராவுடைய கல்யாணம் தான் முக்கியம். இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். இப்பவே வீட்டு கிளம்புறேன். தென்மொழி இங்க பாருமா, எனக்காக கொஞ்சம் பொறுத்து போமா, பிளீஸ்மா, பிளீஸ். நான் எதுக்காக அங்க பொறுத்து போனோம்? அவங்க வேணும்னா பணக்காரங்களா இருக்கட்டும்,
அதுக்காக நான் இவ்வளவு தாண்டி போனமா? என்னமா நீ என்ன இப்படி கேட்டுட? நீ யாருமா? என் வீட்டு மருமகமா? இந்த குடும்பத்தில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உனக்கும் பங்கு இருக்குமா? என்ன கேட்டா காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம்தாமா பெருசுன்னு சொல்லுவேன். ஸ்வீட் எடுத்துட்டு வாப்பா, ஸ்வீட் எடுத்துட்டு வா. சுகர் ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னால அப்படிலாம் அவமானப்பட்டு இருக்க முடியாது மாமா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் இல்லைன்னு இந்த கல்யாணம் நின்றுட போகுதா? ஏமா ஏன் உன்னை பத்தியே நீ இப்படி சீப்பா நினைச்சுக்கிற? நாளை காலையில மணமேடையில ருத்ராக்கு இவன் சடங்கு பண்ணும் போது நீ கூட இருக்கணுமா? நீ இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கே அவமானமா? மத்தவங்க அவமானப்படுத்தினா ருத்ராவுக்காக நம்ம பொறுத்து போலாமா? நீயே அவமானப்படுத்தினா எப்படிமா? நீ யாருமா? என் மகமா? சாப்பிடுங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ருத்ராவும் அடுத்த வீட்டுக்கு போயிட போறான். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு யாருமா இருக்கிற? நீதானம்மா, எல்லாத்தையும் நீதானே பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கம்மா. தென்மொழி ப்ளீஸ்மா. வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. அம்மா சூப்பர்மா, நல்ல டோஸ் கொடுத்து விட்ட. இருடி, நம்ம கொடுத்த நோஸ் கட்டுக்கு ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். வா போமா. யார் வராங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட்டு? இல்ல இல்ல, வீட்டுக்கார வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதான் அவன் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம். சரி வாடி. அம்மா அம்மா, இங்க வாயே. என்னடி என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம்மா. அந்த ருத்ரா குடும்பம் இருக்கே, சுத்த மானங்கட்ட குடும்பமா இருக்கு. எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் சிரிச்சுக்கிட்டேதான் இருக்காங்க. அப்படி என்னதாண்டி நீ அவமானப்படுத்த? ஆரம்பி. அதை ஏன் கேக்க? இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாமளும் ருத்ரா குடும்பத்தை எப்படி எப்படியோ அவமானப்படுத்தி பாக்குறோம். சூடு சொன்ன எதுவுமே இல்ல. இதுக்கு மேலயும் அவங்கள என்னமா பண்றது? இன்னும் என்னடி பண்ண சொல்ற? நாமளே நகையை மறைச்சு வச்சு தாமரைதான் நகையை திருடினான்னு அவன் மேல திருட்டு பட்டம் கூட கட்டணும். அதுவும் புருஷன் வந்து கெடுத்து விட்டான். திருட்டு பட்டம் கட்டினா அப்படியாவது ரோஷன் வந்து கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா நிறுத்தலையே. இதுக்கெல்லாம் நிறுத்த மாட்டாங்கம்மா. ஏன்னா பணம் இருக்குல்ல நம்ம கிட்ட. அதான் இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமா? ஆமாமா, அவங்க தங்கியிருந்த ரூம நாம எடுத்துக்கிட்டு அவங்க பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டோம். அவமானப்படுத்திட்டோம்ல. அதுக்கு அன்னிகாரி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ரோஷத்தோட போனா, ஆனா எதுவும் நடக்கலையே. அது எப்படி நடக்கும்? எல்லாம் வெறும் நடிப்பு தான். இப்படி நடிச்சு நடிச்சுதான் நம்ம ராஜ கவுத்துட்டாங்க. இவனும் கவுந்து கிடக்குறானே. நலங்குல என்ன நடந்தது தெரியுமா? விதவைங்க கலந்துக்க கூடாதுன்னு தாமரைய தனியா கூட்டிட்டு போய் உரைக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டேன். அவ ஏதாவது ரகளை பண்ணுவான்னு பார்த்தா பேசாம அழுதுட்டு போயிட்டா. அம்மா, அக்காவுக்கு வசதியான இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு அப்படிதான் அழுதுட்டு போவா. அப்பதானே அவளுக்கும் பணம் கிடைக்கும். நல்ல குடும்பம்டி, அசிங்கமான குடும்பம்.
ராத்திரி கதை தெரியுமா உனக்கு? சம்பந்தி குடும்பம் முழுசும் சாப்பிடறதுக்கு பந்தியில உட்கார்ந்துருந்தாங்க. நாம போய் அவங்கள எழுப்பிட்டு அவமானப்படுத்தணும். என்னடா சாப்பிட உட்கார்ந்தவங்களை எழுப்பிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட ரோஷமே வரலடி. அந்த வெள்ள சட்டக்கார சம்பந்தி இருக்கானே, குடும்பம் மொத்தத்தையும் சமாதானப்படுத்திட்டான். இப்படிப்பட்ட ஒரு மானம் கெட்ட குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லடி. என்னம்மா பண்றது, எல்லாம் நம்ம தலைவிதி. இந்த பிச்சைக்கார குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்கணும்னு ராஜோட கெட்ட நேரம். ஐயோ, வா போவோம். அந்த ருத்ரா குடும்பம் இருக்கே, சுத்த மானகட்ட குடும்பமா இருக்கு. நாமளே நகையை மறைச்சு வச்சு தாமரை தான் நகையை திருட்டினான்னு அவன் மேல திருட்டு பட்டம் கூட கட்டினோம். சாப்பிடறதுக்கு பந்தியில உட்கார்ந்துருந்தாங்க. நாம போய் அவங்களை எழுப்பிட்டு அவமானப்படுத்தணும். திருட்டு பட்டம் கட்டினா அப்படியாவது ரோஷம் வந்து கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா நிறுத்தலையே. இதுக்கு மேலேயும் அவங்களை என்னமா பண்றது? வாரின் சார்க்க வாழ்க்கையிலே தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறேன். உனக்கு என்னைக்கு வேணும்னு சொல்டா, நான் வாங்கித்தரேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எதுக்குமே எப்பவுமே பஞ்சமே இல்லைடா. மச்சி யாருன்னு பாரு. ஆமா, காலையில் எத்தனை மணிக்கு கல்யாணம்? என்ன மாப்பிள்ள, பாட்டிலாம் பலமா நடக்குது. அதெல்லாம் இல்லம்மா, சும்மா. என்ன மாப்பிள்ள, உன் வயசெல்லாம் கடந்து தானே நானும் வந்திருக்கேன். நம்மளை கேட்கறதுக்கு யாரு இருக்கா? நீ மேலே வச்சு அடி மாப்பிள, சாப்பிடு. தேங்க்ஸ் மாமா. ஆ தம்பி, நீயே சாப்பிடுப்பா, சாப்பிடு. ஆ மாப்பிள, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் மாப்பிள. என்ன மாமா? இந்த கல்யாண விஷயத்துல நம்ம வீட்டில் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலையே. பொண்ணு வீட்டில் ஏதோ சாதாரணமானவங்களாம? சேச்சே, அப்படிலாம் இல்லை மாமா. அவங்க அப்பா ஒரு ப்ரொஃபஸரு, எனக்கு அண்ணியா வரப்போறவங்க பெரிய லாயர், நல்ல பேர் வாங்கினவங்க. ஓஹோ, அது சரி. தனத்துக்கும் ஒருத்தரை கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறவங்களா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவங்க பெரிய கிரிமினல் லாயர், ஏகப்பட்ட கேஸ் வரும், நிறைய பணம் பார்க்கலாம். மாப்பிள, கேஸ் வந்தாதான் காசு வரும். இந்த மாதிரி 1000 வக்கீலுங்க இருக்காங்க மாப்பிள. ஆமா, உங்க அண்ணன் ஏன் அங்க போய் மாட்டிக்கிட்டான்? அத ஏன் கேக்குறீங்க மாமா? அவங்க குடும்பத்தையே எனக்கு பிடிக்காது. ராஜ் அங்க எப்படி போய் மாட்டினானே தெரியல. அவங்க குடும்பத்துல பெரியவனா ஒருத்தன் இருக்கான், எப்ப பார்த்தாலும் குடி குடின்னு குடிச்சுக்கிட்டே இருப்பான், வேலைக்கும் போக மாட்டான், தண்ட பையன். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. மாப்பிள, சாப்பிடு மாப்பிள, சாப்பிடுப்பா. மாப்பிள, நீ சொன்னிய அந்த வெத்து வெட்டு அவன் தானே? ஆமா மாமா. குடிகாரன் சொன்னிய? ஓ மாப்பிள, இங்க வா. அவன் கிட்ட போய் ஒரு சின்ன சீண்டு சீண்டு கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஆ, உங்க அண்ணனும் இந்த கல்யாணத்திலிருந்து விடுபட்ட மாதிரி ஆயிடும். என்ன போ மாப்பிள, போய் சீண்டு போ மாப்பிள. அப்படியா சொல்றீங்க? ஆமா மாப்பிள.
மாப்பிள்ள போ. ஏழ்ரிய கூட்டிட்டோம்ல. நீ பொண்ணோட அண்ணன் தானே? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க கல்யாண மண்டபத்துக்கு? நீ மட்டும் என்ன குடிக்கலையா? ராஜ், என்னடா இதெல்லாம், என்ன நடக்குது? பிடுங்க தாத்தா, அப்புறமா பேசிக்கலாம். வாங்க. ஹலோ பாலா, ருத்ரா பேசுறேன். ஆ, எங்க இருக்கீங்க? நான் இப்ப கிச்சனுக்கு போயிட்டு இருக்கேன். பாலா, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம், ஃபோன்ல சொல்லு. நீங்க நேர்ல வாங்க, அப்புறம் சொல்றேன். சரி, வர. மேல வாங்க. என்ன விஷயம் பாலா? நான் உடனே ராஜ்கிட்ட பேசணும். இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்கு வேலையே இல்லையா? நாளைக்கு காலைல கல்யாணம், அதுக்கப்புறம் லைஃப் லாங் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க. இப்போ நீ ரூமுக்கு போ. பாலா, விளையாடுதீங்க பாலா? சீரியஸாக சொல்கிறேன், நான் ராஜ பார்க்கணும். நீ கண்ணு முழிக்காத போய் ரெஸ்ட் எடு. நீ வாப்பா பாலா.